வணக்கம், அகிலம் ஜெயபாலன் பேசுகிறேன். ஏற்றுமதி வியாபாரம் அப்படிங்கிறது சுலபமாக ஜெயிக்கக்கூடிய விஷயம் அல்ல. சற்று போராடி சில கஷ்டங்களெல்லாம் தாண்டி தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் வலியுறுத்தி நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதாவது எந்த துறையில் முதல்ல ஈடுபட்டாலும் போதிய முன் அனுபவம் இல்லாத காரணத்தினாலேயும் போதிய எக்ஸ்போஷர் இல்லாத காரணத்தினாலேயும் குறிப்பாக வியாபாரத்துறையில் ஈடுபடும் போது அதை பற்றிய பின்னணி அதை பற்றிய ஒரு விவரங்கள் சரியாக தெரிஞ்சிக்காமல் ஜெயிக்க முடியாது. கடந்த 24 வருஷங்களாக 395 ட்ரைனிங் ப்ரோக்ராம் இதுவரைக்கும் நடத்தியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் அறிமுக அரங்கம் ஏற்பாடு செய்யும்போது இதை நான் தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கேன். சுலபமாக ஜெயிக்க முடியாது, சுலபமாக ஜெயிக்க முடியாது, எக்ஸ்போர்ட்டில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. இதற்கு தேவையான புரிதலும் தகுந்த முயற்சிகளையும் மேற்கொண்ட யாருமே ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுவரைக்கும் சரியான முயற்சி எடுக்காமல் ஜெயிக்க முடியாத போராடுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. நான் இதை என்றைக்குமே மறுத்தது கிடையாது. அப்போது முதல்ல எக்ஸ்போர்ட் வியாபாரத்துடைய நிலவரங்களை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் உள்நாட்டு வியாபாரத்தில் எவ்வளவு பெரிய 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 நிறுவனங்களாக இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு பீஸாக விற்று 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 தான் வியாபாரம் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் வியாபாரத்துக்கு வரக்கூடியவர் சின்ன அளவில் ஆரம்பித்தாலும் கூட போக 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 ஒரு 20 பீஸு 50 பீஸுக்கு முதல்ல ஆர்டர் வாங்கக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட்டர் போக போக 500 பீஸு 5000 பீஸு 50000 பீஸு 2 லட்சம் பீஸு 5 லட்சம் பீஸு இப்படியே தான் வளர்ந்துக்கிட்டு வருவாங்க. அப்போ எக்ஸ்போர்ட்டுங்கிறது முதல்ல ஒரு ஹோல்சேல் வியாபாரம், ரீட்டெயில் சேல் கிடையாது. நான் சுருக்கமாக சொல்கிறது B2C, பிஸ்னஸ் டு கன்சியூமர் அப்படிங்கிறது உள்நாட்டு வியாபாரம். பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் B2B அப்படிங்கிறது ஏற்றுமதி வியாபாரம். நாம் ஒரு பொருளை மொத்தமாக வெளிநாட்டில் உள்ள ஒரு இம்போர்ட்டுக்கு விற்கிறோம், அவர் வாங்கி அவர் நாட்டில் விற்கிறாரு, நம்மளும் வியாபாரம் தான் பண்ணுறோம், நம்மகிட்ட வாங்குகிறவரும் வியாபாரம் தான் பண்ணுறாரு, அவர் எண்ட் யூஸர் கிடையாது. அப்போது எந்த பொருளை விற்கிறோமோ அந்த பொருளை பற்றிய முழுமையான அறிவு நமக்கு தேவையானது, அவசியம். ஒரு பொருளை வெளிநாட்டில் விற்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளுடைய பயன்பாடு, உபயோகம், அந்தந்த நாட்டுடைய பண்பாடு, கலாச்சாரம், அந்த மக்களுடைய அந்தந்த நாட்டு மக்களுடைய விருப்பங்கள், இப்படி பல காரணங்களை பொறுத்து வேறுபடக்கூடியதாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஒரு பொருளை விற்க முயற்சி பண்ணும்போது எல்லா நாட்டிலையும் இதை விற்க முயற்சி பண்ணுறதுங்கிறது தப்பு. ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து விற்க முயற்சி பண்ணி வெற்றிகரமாக வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது பொருள், அப்புறம் அதில் வெற்றிகரமாக வந்ததுக்கப்புறம் மூணாவது பொருள்னு போகலாமே தவிர எடுத்தெடுப்பிலேயே பல பொருளை விற்கலாம் முயற்சி பண்ணுறதும் தப்பு. அப்போது ஒரு பொருள் ஒரு நாடு இந்த முயற்சியில் போனால் தான் சரியான வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அதுலேயும் சற்று போராடணும், ஏன்னா வியாபாரத்துக்கு நம்ம புதுசு. அப்போது என்ன பொருளை விற்கிறோமோ அந்த பொருளை பற்றிய முழுமையான அறிவு அவசியம். ஒரு ரீட்டெயில் சேல் பண்ணுறவர் கூட பொருளை பற்றிய விரிவான அறிவு இல்லாமல் அவரால் விற்க முடியாதுங்கிறப்போ ஹோல்சேல் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட்டர் பொருளை பற்றிய விரிவான அறிவும் அனுபவமும் பொருளை பற்றிய தகவல்களும் அதை பற்றிய அனுபவம் இல்லாமல் விற்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போது தன்னை முறையாக தயார் பண்ணிக்கிட்டவங்க யாருமே எக்ஸ்போர்ட்டில் ஜெயிப்பாங்க, தன்னை முறையாக தயார்படுத்திக்காதவங்க எக்ஸ்போர்ட்டில் ஜெயிக்கிறது முடியாத காரியம்தான். இதன் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போது ஒரு பொருளை வெளிநாட்டில் விற்க போகிறோம்னு சொன்னால் அந்த பொருளை வாங்குறவங்க எதுக்காக வாங்குகிறாங்க, எதுக்காக பயன்படுத்த போகிறாங்க, அதை விற்கிறவங்க எப்படி விற்கிறாங்க, அதை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போது அந்த பொருளை ஏற்றுமதி செய்ய விரும்புகிற ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர், ஒரு வணிக ஏற்றுமதியாளர், அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறவங்ககிட்ட உற்பத்தி பண்ணித்துறை சொல்லி வாங்கி தான் வெளிநாட்டை விற்க போகிறாரு. அப்போது அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறவங்கள, அதாவது எந்த பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய விரும்புகிறோமோ அந்த பொருளை உற்பத்தி செய்கிற பல பேர்களை சந்திக்கும் போது தான் அந்த பொருளுடைய உற்பத்தியில் உள்ள நுணுக்கங்கள், அதில் உள்ள நெளிவு சுழிவுகள், அதில் உள்ள நிலவரங்கள்
இதை பற்றிய தகவல்கள் எல்லாம் உற்பத்தியாளர்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உற்பத்தியாளர் அல்ல, பல உற்பத்தியாளர் சந்திக்கும் போதுதான் அதை பற்றிய விரிவான அறிவும் அனுபவங்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது எதற்காக, எப்படி, அதில் என்னென்ன குவாலிட்டி நிலவரங்கள்லாம் இருக்குது, வாங்குறவர் எத்தனை குவாலிட்டியில் கேட்குறாரு, எந்த முறையில் பேக்கிங் பண்ணி அனுப்பணும்னு வாங்குறவர் கேட்டிருக்காரு, அந்த முறையில் உற்பத்தியாளர் பண்ணித்தருவாரா, சொன்ன டயத்துக்குள்ளே உற்பத்தி பண்ணி தரக்கூடிய அனுபவம் உற்பத்தியாளருக்கு இருக்கா, இதெல்லாம் நம்ம வந்து ஆராய வேண்டியது அவசியமானது. நான் வழக்கமாக சொல்கிறது, உள்நாட்டு வியாபாரத்தில் உற்பத்தி செஞ்ச பொருளை தான் விற்க முடியும், வெளிநாட்டு வியாபாரத்தில் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்க முடியாது, ஆர்டர் வாங்கிட்டு தான் உற்பத்தியே செய்ய வேண்டியிருக்கும். அப்போ வாங்குறவர் எத்தகைய தரத்தில் எந்த மாதிரி பேக்கிங்கில் என்ன மாதிரி நிபந்தனைகள்லாம் சொல்லி வேணும்னு அவர் ஆர்டர் கொடுத்துருக்காரோ, அதே மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய உற்பத்தியாளரை தேர்ந்தெடுத்து உற்பத்தி பண்ணித்தர சொல்லி ஜாப் ஆர்டர் கொடுத்து உற்பத்தி பண்ணி வாங்கி தான் வெளிநாட்டுக்கு விற்க வேண்டியிருக்கும். அதனால் மொத்தத்தில் உள்நாட்டு வியாபாரம் பண்ணுறவங்க ஒவ்வொரு பீஸாக விற்கிறவங்களாக இருந்தாலும் பொருளை பற்றிய விரிவான அறிவோ அனுபவம் இல்லாமல் விற்பனை செய்ய முடியாது அப்படிங்கிறப்போ, வெளிநாட்டு வியாபாரத்தில் ஏற்றுமதியில் வாங்க போகிறவங்க 50,000 பீஸ் 5 லட்சம் பீஸுன்னு வாங்குறப்போ அந்த பொருளை பற்றிய முழுமையான விவரங்கள் தெரிஞ்சிக்காத ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஏற்றுமதியில் ஜெயிக்கவே முடியாதுங்கிற உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஏற்றுமதியாளருக்கு ப்ராடக்ட் நாலெட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.